அனைத்து மகளிர் தினம். அதனை முன்னிட்டு இந்த வாரம் முழுக்க நிறைய பெண்கள் கிட்ட நம்ம பேச போறோம். இன்னைக்கு உமா தேவி ரங்கசாமி இவங்க கிட்ட தான் ரொம்ப பேச போகின்றோம். இவங்க ஒரு டிரைவர், காடி ஓட்டுறாங்களா கிடையாது, மோட்டர் ஓட்டுறாங்களா கிடையாது, லோரி ஓட்டுறாங்களா கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை, சூப்பர் ஸ்டார் மாதிரிலா. ஏ வழி தனி வழி, அம்பாங் லைன்ல வந்து நீ என் பேரை சொன்னன் ஒரு ஓட்டுநரா இருக்கக்கூடிய உமா தேவி அவங்க கிட்டதான் பேச போறோம். இவங்க டிராக்ல வேற யாரும் வரவும் முடியாது, யாரும் போகவும் முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பா போட்டு. அது வந்து மிகப்பெரிய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு உயிரை ஏத்திட்டு போறாங்க, பஸ் டாக்ஸி அந்த மாதிரிலா. பட் இவங்க பாத்தீங்கன்னா வந்து இன்னும் பெரிய அளவுல கொண்டு போறாங்களே. எப்படி அந்த வேலை நடக்குது, எப்படி இந்த வேலைக்கு போனாங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்திய பெண்மணி உமா தேவி ரங்கசாமி அவர்கள் இந்த எல்ஆர்டி ட்ரெயின் வந்து ஓட்டுறாங்க பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா பாலத்துக்கு மேலதான் போவோம். தரையில ட்ராக் இருக்கா சிஸ்டர்? இதுக்கு தரையில ட்ராக் இருக்கு. எங்க இந்த இடத்துல வச்சிருக்காங்க எனக்கு தெரியாம. சுங்கபசி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிரோம். ஓகே, நான் கூட பாலத்துக்கு மேலே தான் போகுது அப்படின்னு நினைச்சேன், அது கிடையாதுக்கு. எஸ் சோ இந்த மாதிரி வந்து எல்ஆர்டி இந்த மாதிரி சேவைகள்னு சொல்லும் போது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். பட் அதுல ஒரு ஓட்டுநரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல உங்ககிட்ட கேட்கறதுக்கு எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல வந்து உங்களுடைய கரியர் இந்த இடத்துல எப்படி ஆரம்பிச்சு அதை பத்தி முதல்ல சொல்லுங்களேன். ஓகே, ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் வேலை செஞ்சதே வந்து மொனோரெயில் தான். ஸோ அங்கே ஒரு 11 வருஷமாக நான் வேலை செஞ்சேன். ஸோ 11 வருஷம் அந்த ட்ராவலில் போய்கிட்டு இருக்கும்போது சடின்னு ஒரு மனசில் வந்து என்ன நம்ம இப்படியே இருக்குமே, நம்ம இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணலாம், என்ன பண்ணலை, என்ன வரைக்கும் போகலாம் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் இருக்கும்போது ஆர்வம் வந்து என்ன அந்த ட்ரெயின் மேலே எனக்கு ஃபோக்கஸ் பண்ணிச்சு. ஸோ ட்ரெயின் வந்து நார்மல் வந்து ஆண்கள் தான் ஓட்டிட்டு போவாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க ஓட்டு அவங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, ஐயோ நம்மளும் ஓட்டலாமே, நம்மளும் பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்குமா, பார்க்க பார்வையா இருக்குமே எப்படி அப்படின்னு. என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க? அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் சர்வீஸா தான் போயிருந்தேன். கஸ்டமர் சர்வீஸா போயிருந்தேன். அங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது சடின் ஆர்வம் வரும்போது ட்ரை பண்ணாங்க மோனோரெயிலே. சரி நம்ம கஸ்டமர் அங்கேயே வந்து ட்ரை பண்ணுவோம் ட்ரான்சிட் ஆஃபீஸா அப்படின்னு. ஸோ அங்கே லேடிஸ்க்கு வந்து ஓப்பனிங் இல்லை, அப்போ வந்து மென்னுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. சரி ரொம்ப மனசு கவலையாகி சரி பரவாயில்ல நம்ம வந்து இருப்போம், எதனாச்சும் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் அந்த டைமில் வந்து என்னோடய டாட்டரும் பிறந்தாங்க. ஸோ லைஃப் அப்படியே கோவான் போயிட்டே இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒன் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து எல்லாத்தையும் அம்பாங் லைனில் வேலை செய்கிறார். அவர் பேர் வந்து மிஸ்டர் கரிகலன். ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து இங்கே வந்து லேடிஸ் எடுக்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸராக, இந்தியன் வேணுமா, நீங்கள் ட்ரை பண்ணுறியான்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, முடியுமா என்னால் அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி வேலை எப்படி அதெல்லாம் கேட்டுட்டோன்னே, நீங்கள் பயப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்க, நான் தான் இங்கே இருக்கேனே, வாங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் அப்படி சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டை போடுறேன் சரி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? மிஸ்டர் கரிகாலன் அவர்கள் இந்த வாய்ப்பை வந்து இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க என்ன முடிவு எடுத்தாங்க அந்த விஷயம் அடுத்து வரும். எனக்கு தெரியும் நிறைய பேர் எப்படி ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கியர் இருக்குதா, கிளட்ச் இருக்குதா, என்ன பிரேக் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கணும்னு. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்ம முடிவு எடுக்கிறது ரைட்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பேசினேன், அவர்கிட்ட சொன்னோடனே அவர் சொன்னாரு, உன்னால முடியுமான்னு கேட்டாரு. என்னால முடியும், நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு. ஓகே நீ ட்ரை பண்ண போறேன்னா நீ கன்ஃபார்மாக முடிவு பண்ணுங்க, நீ போயிட்டுனா திருப்பி கால் பின்னாடி திருப்பி மூவ் பண்ணி வர முடியாது, நீ நல்லா முயற்சி பண்ணினா நீ போகணும்னு நினைச்சுன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படிங்க எப்படி? ஏன்னா அப்போ அந்த டைமில் வந்து என்னோட டாட்டர் பெரியவங்களுக்கு 5 வயசு, சின்னவங்களுக்கு வந்து 2 வயசு தான். ஸோ பிள்ளைங்க எப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இது ஷிஃப்ட் வேலை போ, நம்மளுக்கு தெரியாது, புது இடத்து போகிறோம், ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப நேரம் பிடிக்கும்ல டைமிங். ஸோ அவர் சொன்னார், பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்.
ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃபாதருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னார் உன்னால் முடியுமான்னு கேட்டாரு, முடியும் அப்படின்னு. அப்படின்னா ஃபோ ட்ரை பண்ணு அப்படின்னாரு. அது என்னன்னா இப்பயும் பெண்கள்னா ஹிலா இந்த மாதிரி கிராஸ் அதிகமான பொறுப்புகள் இருக்கிற வேலை வந்து சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. உங்க வீட்லயாவது விட்டாங்களே சில பேர் இந்த யோசனை உனக்கு பாத்துச்சு என்ன அப்படியா வளர்த்தா அப்படின்னு என்னங்க வேலைதானுங்களை செய்யறாங்க. ஆமா அதான் சிஸ்டர், இப்ப ஒரு டிரான்சிட் ஆபீசர்னா அதுக்கு ரிக்வயர்மெண்ட் ஏதாவது இருக்கு? ஏன்னா நீங்க ஏற்கனவே கஸ்டமர் சர்வீஸ்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்க, சோ ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு வேற ஏதாவது இருக்காது. இப்போ வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து டிப்ளமா டிகிரி தான் எடுக்கிறாங்க. சோ நான் ஆரம்பத்துல ஒரு 2006 போகும்போது எனக்கு வந்து டிப்ளமா இருந்தனால எனக்கு ஈஸியா போக போயிட்டா கிடைச்சிருச்சு எனக்கு. சோ அப்ப ட்ரெய்னிங்லாம் அவங்களே கொடுப்பாங்க? இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபீஸர் வந்து ட்ரெய்னிங்லாம் அவங்களே கொடுப்பாங்க. அது 4 ட்ரெய்னிங் எனக்கு கொடுத்தாங்க. அதுலேயே வந்து மேனுவலும் ஆனது ப்ராக்டிக்கலும் இருந்துச்சு, தியோரியும் இருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ராக்ல வந்து ஆளே இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு போகணும், அது காமிக்கணுமா அவங்ககிட்ட? இல்ல இல்ல அப்படி இல்ல, அது ட்ரெய்னிங் கொடுத்தது நாங்க மீன் லைன்ல ஓட மாட்டோம், அது வந்து டெப்போல தான் எங்களுக்கு எல்லாம் கத்து கொடுப்பாங்க. சோ அந்த தியோரி அப்ப வந்து எல்லா சிஸ்டம் என்ன அது என்ன பண்ணணும் அதெல்லாம் கத்து கொடுப்பாங்க. பட் அதுல வந்து நீங்க முன்னுக்கு நம்ம அந்த சிஸ்டம் பார்க்காம நம்மளுக்கு நிறைய புரியாது. சோ பிராக்டிக்கல் செய்யும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு புரியாது. நான் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிறேன் டிரைவர் ஓட்டும் போது என்னன்னு. அந்த சிஸ்டம் உள்ளுக்கு எப்படி இருக்கணும், ஒரே ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், மண்ணுக்கு நவுத்துவாங்க இது பண்ணுவாங்க, அப்புறம் கலர் கலரா பட்டன் இருக்கும் அந்த ஏகன் ஆன் பண்ணுவாங்க. அவங்க 4 மாசம் கஷ்டப்பட்டு ட்ரெய்னிங் எல்லாம் போயிட்டு வந்தா ஒரே ஜாய்ஸ்டிக் நீங்க கொடுத்தா ஓட்டிடுவீங்க நீங்க? அப்படி இல்லல, நான் இதெல்லாம் பண்ணுவேன், ஓட்டிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே, ஸ்டேஷன் வெரி குட், புக்கெட் ஜாலில் டிங் டிங். அந்த அனௌன்ஸ்மென்ட் யார் பண்ணுவாங்க சிஸ்டர்? ஓகே, ஆக்சுவலி அந்த அனௌன்ஸ்மென்ட்லாம் வந்து அது வந்து எல்லாமே ஓட்டோ சிஸ்டம்ல தான். ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும்னே அது போகிறதுக்கு முன்னே அது சிஸ்டம் ஆன் ஆயிரும். நீங்க ஃபேன்டஸி எல்லastype இப்படி உடைச்சிட்டீங்க, நாங்க நினைச்சா நீங்க பாட்டு போடுறீங்களுக்கும் கஷ்டங்கள் கிடையாது. இந்தியன் பெண்மணி நான் மட்டும் தான் இருக்கேன், மற்றவங்க எல்லாம் வந்து மலி பெண்மணி தான் இருக்காங்க. இந்தியன் காய் ஒரு 5 பேருக்கிட்ட வேலை செய்யறோம் நாங்க. ஓகே, சோ அப்ப உங்களுடைய டே எப்படி ஆரம்பிக்கும், அதாவது வந்து இப்ப நீங்க இன்னைக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா வந்து அந்த டே எப்படி ஆரம்பிக்கும் உங்களுக்கு வேலை இடத்துல? ஓகே, எனக்கு வந்து காலையில் ஷிஃப்டே வந்து 3 ஷிஃப்ட் இருக்கும், 4 ஷிஃப்ட்டு, 4:30 ஷிஃப்ட்டு, 5 ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன்னா மணி ஒரு 1 ஷிஃப்ட்டு, 2 ஷிஃப்ட்டு, அப்புறம் 3 ஷிஃப்ட் இருக்கும். ஸோ நார்மலி வந்து நான் காலை ஷிஃப்ட்டு தான் சூஸ் பண்ணுவேன், எனக்கு காலையில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ காலையில் ஷிஃப்ட்டு ஆரம்பிச்சேன்னா மணி ஒரு 2 முடிஞ்சிடும். சரிங்க, 4 வேலைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு கிளம்பி அங்கே போகணும்? ஓகே, நார்மலி நான் வந்து 4 வேலைக்கு நான் 2 ஏஞ்சிருவேன். அப்போ எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? ஓகே, இப்போ நான் வந்து நான் லாங் அவர் வேலை செஞ்சேன்னா, ஓவர் டைம் அந்த மாதிரி செஞ்சேன்னா எனக்கு ஒரு 12 முடிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 எனக்கு போதும். நான் தூங்கி 2 ஏஞ்சுன்னா என்னங்க, நம்ம ஃபோனே 2 சார்ஜ் பண்ணாது, நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணிட்டு வேலைக்கு? மனுஷன் தானா இல்லை உள்ள ரோபோட் ஏதாவது வச்சிருக்கீங்க? இல்லை, அது பழகிட்டனால தூக்கலாம் கொஞ்சம் அது சிஸ்டமோட வரும். இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு நம்ம வீட்டில் லீவில் வீட்டில் இருந்தால் கூட கரெக்டாக அத்தனை மணிக்கு நம்ம முழுப்பு வந்துடும். சரி, இப்போ அங்கே போயிட்டீங்க, வண்டியை எப்படி எடுப்பீங்க அதை சொல்லுங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரிலாம் இருக்கும்ல, தட்டினா முன்னுக்கு போகும், பட்டன்லாம் இருக்கும், டீ டோ டீ டோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக்குவோம்.
ஸோ ரேடியோ செக்லாம் பண்ணுவோம், ட்ரெயின் செக் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அசைன்மெண்ட் வரும். அது அசைன்மெண்ட் படி என்னோடய ட்ரெயின் வந்து எங்கே நான் பேஸ் பண்ணோம் மெயின் லைனில். ஸோ அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் சென்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அங்கேருந்து வெளியாகும் போது எல்லாம் வந்து மெனுவலில் தான், ஏன்னா அங்கே முன்னிக்கு எங்களுக்கு ஸ்விட்ச்லாம் நிறையா இருக்குது டேப்போல. ஸோ அதனால் வந்து அவங்க இன்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது தான் நாங்கள் போக முடியும். இன்கேஸ் நான் அப்படி இஷ்டப்போல் போனேன்னா டீரெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, டீரெயில்னா என்னதுங்க? ஒளிஞ்சு இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ட்ரெயினில். ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சியாக முன்னுக்கு எதனாச்சும் ஒன்று இருந்துருச்சுன்னா ஆள் பாஸ் பண்ணுறாங்களோ இல்லாட்டி ஒரு ஒரு மாலை விழுந்துருக்கலாமோ, இல்லை ஆள் பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லை சொல்கிறேன் நான், நடக்கலாமே நடக்கலாம்ல நடக்கலாம்ல. ஸோ அது முன்னுக்கு பார்க்கறது வந்து நம்ம தான். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்கனால எமர்ஜென்சியாக நம்ம பிரேக் அமுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மிஷின் அசிஸ்டன்ட் இருந்தாலும் கூட இந்த வேலை அப்படின்னு சொல்லும்போது நிறைய சவால்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சுரேஷ் சொல்கிற மாதிரி எங்களுக்கே வந்து அந்த ஓட்டுநர்களை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட், நீங்களே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் இந்த வேலை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் பொதுமக்களுக்கும் இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஆக்சுவலி வந்து ரிஸ்க் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்து இந்த சிஸ்டம் இப்போ இந்த ட்ரெயின் வந்து புதுசாக வந்துட்டுனால இப்போ ஒரு புது காடி வாங்கினா கூட நம்ம வந்து மாதம் மாதம் சர்வீஸ்க்கெலாம் அனுப்பி நல்லா பாதுகாப்பாக பார்த்துப்போம். அதே போல தான் இந்த ட்ரெயினையும் வந்து அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்போ வண்டி எங்க டெப்போல சர்வீஸ் அனுப்பிடுவீங்களா, என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி வந்து கருப்பிடம் வந்துவாங்களா, என்ன ஊத்துவாங்களா கேளுங்க. அது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல இல்ல, இப்படி உங்களுக்கு அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும் தானே? எந்த ஒரு ட்ரெயினா இருந்தாலும் எல்லா ட்ரெயினும் வந்து டெப்போல தான், டெக்னீஷியன் எல்லாம் டெப்போல தான் இருப்பாங்க. ஒரு ஒரு ட்ரெயினுக்கு பிரச்சனை இருந்தாலும் டெக்னீஷியன் ஆன் த ஸ்பாட்லயே வந்து டெப்போல அவங்களே பார்த்து சர்வீஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதோட ரிஸ்க், அது ட்ரெயின் ஃபெயிலியர் ஆகிறதும் ரொம்ப குறைவு. அப்படியே நடந்தாலும் எனக்கு அந்த மாதிரி பெருசாக எதுவும் நடந்தது இல்லை, நடக்காது. ஸோ சோஃபா சோஃபா நடந்ததெல்லாம் சின்ன சின்ன இதனால என்னால் வந்து எல்லாம் ஓவரால் பண்ண முடிஞ்சிருச்சுனால எனக்கு ஓகே, ஈஸியாக இருந்துச்சு, ரிஸ்க் அவ்வளோ இல்லை. எமர்ஜென்சி பிரேக் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் நிற்கும், முக்கியமாக எவ்வளோ டாப் ஸ்பீடில் போவீங்க? ஐயோ கேட்பலாம், ஏற அது இல்லை, எவ்வளோ ஸ்பீடாக போவீங்க? ஓகே, ஆக்சுவலி அது வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து 70 கிலோமீட்டர். ஸோ அது வந்து எப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு ஒரு கர்ஃபுக்கு அது சொந்தமாகவே அந்த ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு அது போகும் அந்த மாதிரி. இது மெனுவலாக ஓட்டினா கூட அதில் வந்து இன்ட்ரெஷன் காப்போம், இது இந்த கர்ஃபில் வந்து நம்ம இவ்வளோ தூரத்துக்கு தான் இவ்வளோ வேகத்துக்கு தான் ஓட்ட முடியும் அப்படின்னு. இன்கேஸ் நான் வேகமாக ஓடிட்டேன்னா அந்த ட்ரெயின் வந்து நின்றோம், திருப்பி நான் வந்து கண்ட்ரோல் சென்டர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெயின் நின்றுச்சு, இந்த மாதிரி பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு திருப்பியும் ஓட்டலாம் அந்த மாதிரி. ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்டதில்ல. ஆமாம். ஸோ அதுக்கு தெரியணும், நம்மளுக்கு தெரியணும் எந்த இடத்துல எவ்வளோ வேகத்துக்கு போகணுன்ட்டு தெரியணும். அந்த மெனுவலாக அந்த காலையில் 4 மணிக்கு அந்த ட்ரெயின் ஸ்வீப் சொல்லுவாங்க, அந்த ட்ரெக் செக் பண்ணுறது, அதில் தான் வந்து நம்ம மெனுவல் வந்து ஃபுல்லாக இது எந்த இடத்துல எவ்வளோ வேகத்துக்கு போகுதுன்ட்டு நிறைய கற்றுக்கலாம் அந்த இதில் ஸ்வீப் ட்ரெயின். சோ இப்படி எக்கச்சக்கமா உள்ள நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்து கொண்டிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, சில வேலைகள் வந்து பெண்கள் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலம் மலையேறி போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப பெண்கள் நிறைய வேலை செய்யறாங்க. பெண்களுடைய திறமையை பார்த்துட்டு ஒரு சில நிறுவனங்கள்ல ஒரு சில வேலைகளை உருவாக்கி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மைதான். ஏன்னா இப்ப உமாதேவியே சொன்னாங்க இல்லையா, அவங்க ஆரம்ப கட்டத்துல வந்து இப்ப அவங்க செய்துட்டு இருந்த அந்த கஸ்டமர் சர்வீஸ் தொழில இருந்து இதை வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வீட்டுல இருக்கிற யாரும் தடுக்கல, ஆனா என்ன கேட்டாங்கன்னா உங்களால முடியுமா, அந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நாங்க சப்போர்ட் பண்ண காத்திருக்கோம் அப்படின்னு. ட்ரெயின் முன்னுக்கு போனா பின்னாடி வரும், ஆனா நீ முன்னுக்கு போனா பின்னாடி வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லி அனுப்பி இருக்கிறாரு.
சரி இப்ப இந்த வளவுள்ள கோர்னர்லாம் எவ்வளவு வேகமா போயிருக்கீங்க கேப்போம் இல்ல அதுக்கப்புறம் பாக்கணும் அவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி எல்லாமா கேள்வி கேப்பீங்க சொல்லிதான் வந்திருக்கவே மாட்டேன் முதல்ல ஓட்டோன்னாங்க அவங்க எவ்வளவு வேகமா ஓடி இருக்காங்கன்னு தெரியணும்ல ஆக்சுவலி சிஸ்டம் அந்த ட்ரெயின் ஓடும் போது அதுல செட்டிங் இருக்கும் இந்த கர்வ்ல எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் எத்தனை கிலோமீட்டர் போக முடியும்னு நம்ம இஷ்டம் போலக்கு போக முடியாது வேகத்துக்கு இந்த கர்வ் எல்லாம் 70 கிலோமீட்டர்னா போக முடியாது அது நம்ம அப்படியே ஓவர் ஸ்பீட்ல போனோம்னா ட்ரெயின் நின்றோம் முடியும் காது எப்படி இந்த வேலை கிடைச்சிச்சு இதுதான் முத கேட்பாங்க ஆக்சுவலி நம்மளோட முயற்சியில தான் இருக்கு எங்க போனாலும் நம்ம வேலை செய்யலாம் நம்ம ட்ரை பண்ணாம நம்ம கண் பார்வையில பார்த்து இந்த இடத்துல நம்மளுக்கு வேலை கிடைக்காதே நம்ம முடிவு பண்ணுவோம் பட் நம்ம ட்ரை பண்ணாம ஸோ ஆக்சுவலி வந்து ட்ரை பண்ணணும் அவங்க போய் சர்ச் பண்ணிட்டு அவங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு எனக்கு கிடைச்ச மாதிரி அழகா பேசின உங்களுக்காக நாங்க இன்னைக்கு ஒரு பரிசு கொடுக்க போறோம் என்ன ஆனா இதுல அகிலாவோட படம் மட்டும் தான் இருக்கு என் படம் எங்க இருந்தாங்க கண்டிப்பா